ஹதீஸ் 58. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிமார்களில் ஒரு நபி போர் செய்தார். அவர் தன் கூட்டத்தாரிடம், பெண்ணை திருமணம் செய்து அவரிடம் உறவு கொள்ள விரும்பியும் உறவு கொள்ளாமல் இருக்கும் நபரும், தனது வீடுகளை கட்டி அதன் முகட்டை போடாமல் இருக்கும் நபரும், ஆடு அல்லது சினையாக உள்ள ஒட்டகத்தை வாங்கி அதன் குட்டிகளை எதிர்பார்த்திருக்கும் நபரும் என்னை பின்பற்றி போருக்கு வர வேண்டாம் என்று கூறினார். போருக்கு கிளம்பி அசர் நேரம் அல்லது சற்று முன்பாக அந்த ஊரை நெருங்கினார். அப்பொழுது சூரியனிடம் அவர், நீ இறைவனுக்கு கட்டுப்பட்டுள்ளாய், நானும் கட்டுப்பட்டவன் என்று கூறிவிட்டு, இறைவா, எங்களுக்கு இந்த சூரியனை மறைவதை விட்டும் நிறுத்தி வைப்பாயாக என்று துவா செய்தார். உடனே நிறுத்தப்பட்டது. இறுதியாக அவருக்கு அந்த போரில் அல்லாஹ் வெற்றி அளித்தான். போரில் கிடைத்த பொருட்களை திரட்டினார். அதை கரித்து அடித்திட நெருப்பு வந்தது, எனினும் அதை கரிக்கவில்லை. நிச்சயமாக உங்களில் மோசடி உள்ளது, ஒவ்வொரு பிரிவினரில் உள்ளவரும் என்னிடம் உடன்படிக்கை செய்யட்டும் என்று நபி கூறினார். அப்பொழுது ஒருவரின் கை நபியின் கையோடு ஒட்டிவிட்டது. உங்களில் தான் மோசடி உள்ளது, உன் பிரிவினர் என்னிடம் உடன்படிக்கை செய்யட்டும் என்று நபி கூறினார். அப்பொழுது இரண்டு அல்லது மூன்று நபர்களின் கைகள் நபியின் கையோடு ஒட்டி கொண்டன. உங்களிடம்தான் மோசடி உள்ளது என நபி கூறினார். உடனே பசு மாட்டின் தலை போன்ற தங்க தலையை கொண்டு வந்து வைத்தனர். அப்பொழுது நெருப்பு வந்து அதை கரித்து விட்டது. நமக்கு முன் இருந்த எவருக்கும் போரில் கிடைத்த பொருட்கள் அனுமதி இல்லை. பின்பு அல்லாஹ் போரில் கிடைத்த பொருட்களை நம் பலவீனத்தை இயலாமையை கண்ட போது நமக்கு அனுமதித்தான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3124, முஸ்லிம் 1747.